இல்ல பேர் யாரு? நயனார் நயேந்திரனா? நீங்களா? 110 விதி வரவேற்று நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். வானதி அம்மா சொன்னாலும் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அறிவிப்பினை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. சமூக நீதி உடனே முடிக்க சொல்றீங்களா ஐயா? ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுங்க. பேசுங்கம்மா, பேசுங்க. சமூக நீதி என்று நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயத்தில் எல்லாம் இன்று இந்தியாவில் ஒரு உயர்ந்த பதவியிலே, பிரதமர் பதவியில் இருப்பவரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து கொடுத்திருக்கிறது. இதன் வாயிலாக சிங் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஓபிசி 27% இடஒதுக்கீட்டுக்கு வரவேற்பு, அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகள், அது தொடர்பாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவர்கள் எந்த சமூக நீதியை இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என அவர் முடிவு செய்து அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு வந்தாரோ, அதை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் வழி நடத்துகிறது. அதற்காக இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய திருநாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அகில இந்திய சமூக நீதி காவலர் என்று போற்றி வணங்குகிற இந்திய நாட்டின் பிரதமராக வாழ்ந்து மறைந்த வி பி சிங் அவர்களுக்கு சமூக நீதியின் பிறப்பிடமாக போற்றப்படுகிற தலைநகர் சென்னையில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை 110 விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து அறிவித்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இது சமூக நீதியின் மைல்கல் என்று நான் பார்க்கிறேன். இந்திய திருநாட்டில் அதிக பெரும்பான்மை கொண்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற நிலையை மாற்றுவதற்கு நடுவண் அரசின் சார்பிலே பி பி மண்டல் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பரிந்துரை அரசுக்கு அளித்த நேரத்தில் அதை தூக்கி கிடப்பிலே போட்டு விட்டார்கள். பிரதமராக வந்தவுடனே வி பி சிங் அவர்கள் அதை தூசி தட்டி எடுத்து அதற்கு உரியவர்களை, பி பி மண்டல் உள்ளிட்டவர்களை எல்லாம் அழைத்து பேசினார்கள். அதிலே அவர் திரும்பி பார்த்தது தமிழ்நாட்டை. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட 110 அறிக்கையில் இங்கே குறிப்பிட்டது. திரும்பி பார்த்தது தமிழ்நாட்டை. குறிப்பாக அவர் ஆலோசனை கேட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்திலே என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தவர். அதிலும் குறிப்பாக இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தி பிபி மண்டல் குழு அறிக்கையை தயாரிப்பதற்கு மண்டல் அவர்களோடு உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர். மண்டல் அவர்களுக்கு நெருக்கமானவர், பி பி சிங் அவர்களுக்கு நெருக்கமானவர், எல்லோரும் அறிந்தவர். ஐயா ஆணைமுத்து அவர்கள் தந்தை பெரியாரை போல விண்டாடி வைத்தவர், எளிமையானவர். அவர்தான் மண்டல் அவர்களோடு உத்தரப்பிரதேஷ், பீகார் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர். மண்டல் குழுவுக்கு உரிய அறிக்கைகளை எல்லாம் சேர்த்து கொடுத்தவர். மண்டல் அவர்களோடு பிரதமர் வி பி சிங் அவர்களை நேரிலே சந்தித்ததை வலியுறுத்தியவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். அதை அவர் குறிப்பிட்டு சொன்னது, இங்கே முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் அவர்களை நினைவு கூறுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கிற கட்சி மருத்துரையா அவர்களை நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்பதையும் இதிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு வி பி சிங் அவர்கள் வருகிற நேரத்தில் கலைஞர் அவர்களை பார்ப்பார்கள். நானும் உடனிருந்தவன். 2 முறை வி பி சிங் அவர்களை அழைத்து வந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தினோம். நிகழ்ச்சிக்கு டெல்லிக்கு சென்று தேதி கேட்ட நேரத்தில் மருத்துவையா அவர்களை கேட்டார், கலைஞரும் வருகிறாரா, அழைக்கிறீர்களா என்று கேட்டார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர் கலைஞர் அவர்களை நேசித்தார் என்பது ஒன்று, பாமகவும் பிரதமர் வி பி சிங் அவர்களை மதித்தவர்கள் என்பது மட்டுமல்ல,
இந்த இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய நேரத்தில் சட்டமாக்கிய நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் விபி சிங் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் ஊர்வலங்கள் சென்று பாராட்டியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். அதிலே சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எல்லோரும் ஒத்து போகிறோம் என்பதை நினைவிலே இங்கு சுட்டிக்காட்டி, அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த 110 விதி அறிவிப்பு என்பது மகத்தானது. நான் மீண்டும் வேண்டுகோள் வைப்பது, அந்த மண்டல் குழு பரிந்துரைக்கு உறுதுணையாக இருந்த வி பி சிங் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும் ஒரு நினைவு மண்டபம் திருவுருவச்சிலை அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இங்கே முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்று சமூக நீதிக்கும் மைல்கல் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு செல்வ பிரதிகை.